எனக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால நம்ம யாழ்னி ஹோட்டலுக்கு வந்திருந்தேன். யாழ்னி ஹோட்டல்ல வந்து பார்த்தா பரோட்டா இருந்துச்சு. எப்பவுமே பரோட்டா தான் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர்கிட்ட வந்து எதுவும் புதுசா இருக்கான்னு கேட்டேன். தமிழ்நாட்டுல ஏதோ சிறந்த டிஷ் ஒன்று போடுறாரு, சரின்னு சொல்லிட்டு அவரை போட சொன்னேன். அவர் தலைவருக்கு பாத்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி, கேரட்டா கட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா அந்த கேப்சிகமா அதையும் கட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி இருக்கு பாருங்க, அது மூணு எடுத்துக்கிட்டாரு, அது சுருட்டுட்டு அதையுமே கட் பண்ணுறாருங்க. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மண்புழு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது ஆனால் பார்க்க. அது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் அந்த முட்டைக்கோசெல்லாம் போட்டார். அது அப்படியே சின்னதாக வந்து அந்த கேரட்டு இதெல்லாம் துவி விட்டார். துவி விட்டு கேரட்டு முட்டைக்கோசையும் ஃபஸ்ட்டு வறுத்துட்டாரு. அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா கலக்கி கலக்குன்னு கலக்கி புக வர அளவு வந்து இதை மேக் பண்ணிட்டு இருந்தார். உண்மையிலேயே வந்து ரைஸ் போடுற மாஸ்டர்லாம் வந்து ரொம்பவே பாவம், இவ்வளோ ஹீட்டில் நின்று வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தியை வெட்டி வச்சுருந்தார்ல, அதை அப்படியே வந்து நூடுல்ஸ் மாதிரி போட்டார் பாருங்க. பார்க்க சப்பாத்தி ரைஸா இல்லை நூடுல்ஸாங்கிறது கிட்டக்க பார்க்குற நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதில் கரெக்டான உப்பு எல்லாத்தையும் போட்டு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாருன்னா கீழே பற்ற வச்சுட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஸ்டைலை பார்த்து நம்மளுக்கும் அதே மாதிரி இந்த சட்டியை தூக்கி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் தூக்கின பாருங்க, நம்மளால தூக்கவே முடியல, ஒருத்த கையில் எப்படி தான் அதை போடுறாங்களோ தெரில. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சுட சுட சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சுத்தம் சோறு போடும், அதனால் வந்து இலைய வந்து அரை மணி நேரமாக கழுவி கழுவின்னு கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த டிஷ்ஷை எடுத்து லைட்டாக கொட்டிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் பாருங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரியும் இருந்துச்சு, அதாவது ஒரு சப்பாத்தி திங்கிற ஃபீலே இல்லை, என்னமோ நூடுல்ஸுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதனாலேயே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சுகர் பேஷண்ட்லாம் இருந்தால் கூட அதை சாப்பிட்லாம். அப்புறம் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா தாங்க. அதுவும் வந்து இதில் நான்வெஜ்ஜும் உண்டு வெஜ்ஜும் உண்டு, நீங்கள் எக்கு சிக்கன்லாம் கேட்டிங்கன்னா கூட இதிலே போட்டு தருவாங்க. அப்புறம் அந்த கடையில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா வாழை இலை பரோட்டா இருக்குது. நம்ம ஊரில் ஒரு சில கடையில் மட்டும்தான் இருக்குது வாழை இலை பரோட்டா, இங்கேயும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, நான் ஆல்ரெடி தின்னுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான், அதனால் வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா குடல் கொத்து பரோட்டா அப்படிங்கிறதுலாம் இதில் உண்டு, சிக்கன் கொத்து பரோட்டா உண்டு, அதனால் இதை நம்ம சொல்லியே ஆகணும். ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் மேட்டர் இருக்குது, என்னடா தோசை ஊற்றுறாங்க, தோசை தான் மெயின் மேட்டரா, இது தான் எல்லா கடையும் ஊற்றுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த குழம்பு மாதிரி ரெடி பண்ணுறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா குடலுங்க. குடலை வந்து கிரேவியாக ரெடி பண்ணிட்டு தோசை மேலே போட்டு அதை அப்படியே அந்தண்ட அந்தண்ட எல்லாத்தையும் தடவி விடுறாங்க. சரி இவ்வளோதானா, இது நம்ம தனியாகவே வச்சுட்டு தொட்டுடுத்திங்களாமே அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அதுக்கு மேலே வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ஒரு பீஸா மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த தோசையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. இதை வந்து ஒரு ஆளால் கண்டிப்பாக திங்க முடியுமா என்னன்னு தெரியலை, ஆனால் கண்டிப்பாக தின்னுடுறாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் தின்னுடுவாங்க, நம்மள மாதிரி ஆளெலாம் இப்போதைக்கு ஒரு தோசையை முழுசாக திங்க முடியாது. ஃபேமிலிக்கு ஏற்ற பெட்டர் தோசை. இந்த யாழ்னி ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டதுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம திருத்துறைப்பூண்டியில் பல பேருக்கு ஃபேவரட்டான ஒரு ஹோட்டல் இந்த யாழ்னி ஹோட்டல்னே சொல்லுவேன். ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்துறைப்பூண்டி மடப்புறத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து இந்த ஹோட்டல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.